டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பழ பாஸ்கரன் சிவாச்சாரியார். ஒரு நாள் ஒரு பாடல் குறித்து பார்த்து வருகிறோம், ஒரு நாள் ஒரு சிந்தனை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கான சிந்தனை தலம் மூர்த்தி தீர்த்தம் என்பதாகும். ஆம் பெருமக்களே, ஒரு ஆலயம் என்றால் இந்த மூன்றும் இருக்க வேண்டும். தலம் இருக்க வேண்டும், மூர்த்தி இருக்க வேண்டும், தீர்த்தம் இருக்க வேண்டும். தலம் என்பது கோவிலுக்கான கட்டமைப்பு, கோபுரங்களோடு கூடிய கோவிலுக்கான கட்டமைப்பு தலம் என்று பொருள்படும். சுற்றுச்சுவருடன் கூடிய, மதில்களோடு கூடிய, கோபுரங்களோடு கூடிய, கலசங்களோடு கூடிய அமைப்பு தான் தலம் என்று அழைக்கப்படும். மூர்த்தி என்று சொன்னால் அந்த தலத்தில் உரைகின்ற இறைவனுடைய சிலாரூப திருமேனிகள் மூர்த்தி என்று அழைக்கப்படும். சிலை என்று பார்த்தால் அது கருங்கல் சிலையாக இருக்கலாம், பஞ்சலோக திருமேனிகளாக இருக்கலாம், அல்லது சுயம்பு வடிவிலே எழுந்த மூர்த்திகளாக இருக்கலாம். எப்படியோ மூர்த்தி என்பது ஒன்று கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். அடுத்தபடியாக தீர்த்தம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். எந்த ஆலயத்திற்கு போனாலும் அந்த ஆலயத்தில் நீராடி பிறகு அந்த தீர்த்தத்தை உட்கொண்டு அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பது நம்முடைய இலக்கியங்களும் நம்முடைய தேவாரங்களும் பதிவு செய்யக்கூடிய அற்புதமான செய்தியாகும். அந்த வகையிலே இந்த மூன்றும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒரு ஆலயத்திற்கான மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பாகும். அந்த வகையிலே பெருமக்களே, ஆன்மீக செல்வர்களே, எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த மூன்றும் நிறைந்திருக்கிறதா என்று பாருங்கள். கோவிலுக்கு சென்றவுடன் தலத்திலே நீராடுங்கள். நீராடியதற்கு பிறகு நெற்றி நிறைய விபூதி அணிந்து கொண்டு ஆலயத்திற்குள்ளே சென்று மூர்த்தியை வணங்குங்கள். பிறகு அந்த தலம் முழுவதையும் ஒரு பிரகாரம் வளச்சுற்று என்று சொல்லப்படக்கூடிய இடமிருந்து வளமாக பிரகார சுற்று சுற்றி வாருங்கள். நிறைவாக மனதில் திரு ஐந்தலத்தை சொல்லுங்கள். இறைவனுடைய அருளையும் பேரன்பையும் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.